ஜப்பானின் டோக்கியோவில் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கும் பதினாறாவது பாராலிம்பிக் போட்டி கோலாகலமாக துவங்கியது துவக்க விழா அணிவகுப்பில் இந்தியாவின் ஈட்டி எறியும் வீரர் தேக் சந்த் கொடியை ஏற்றி சென்றார் இந்தியாவின் ஐந்து வீரர் வீராங்கனைகள் ஆறு அதிகாரிகள் என பதினோரு பேர் மட்டுமே பங்கேற்றனர் தமிழக வீரர் மாரியப்பன் தான் கொடி ஏந்தி செல்வதாக இருந்தது அவர் தொடர்பில் இருந்த நபருக்கு கோவிட் உறுதியானது மாரியப்பனுக்கு எடுக்கப்பட்ட டெஸ்டில் நெகட்டிவ் வந்தாலும் முன்னெச்சரிக்கையாக தனிமைப்படுத்தப்பட்டார் அதனால் அணியை வழிநடத்தும் வாய்ப்பு பறிபோனது செப்டம்பர் ஐந்து வரை நடக்கும் பாரா ஒலிம்பிக் போட்டியில் நூற்று அறுபத்தி மூன்று நாடுகளில் இருந்து நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர் பேர் திறமையை வெளிக்காட்ட காத்திருக்கின்றனர் உடற்திறன் பாதிப்புக்கு ஏற்ப ஒரே விளையாட்டில் பல பிரிவுகளில் போட்டி நடத்தப்படும் இருபத்தி இரண்டு விளையாட்டில் ஐநூற்று முப்பத்தொன்பது பிரிவுகளில் போட்டிகள் நடக்க உள்ளன